கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 34, பிரக்லாத சரித்திரத்தின் ரகசியம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த 5 பாகங்களாக பிரக்லாத சரித்திரத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். விஷ்ணு புராணத்தின் ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவது வழக்கம். பிரக்லாத சரித்திரத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம், அனுபவிச்சு விஸ்தாரமா சொல்றார் மகரிஷி. அதனால அதை நாமும் 6 பாகங்களாக அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆச்சாரிய நியமனத்துல செஞ்சுட்டு இருக்கோம். 5 பாகங்கள் ஆயிடுத்து. என்ன பார்த்தோம்? முதல் பாகத்துல மகாசுரன் பெற்ற மாணிக்கம் பிரக்லாதன் அப்படின்னு பார்த்தோம். அவனுக்கு எப்படி ஜாயமான கடாட்சம் கிடைச்சுது, நாரத மகரிஷியினுடைய பரமானுகிரகம் கிடைச்சுது அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்த பாகத்துல பள்ளியில் ஓதி வந்த சிறுவனாக எப்படி பிரக்லாதன் திகழ்ந்தான் அப்படிங்கறத பார்த்தோம். 3வது பாகத்துல இந்த பள்ளியிலிருந்து திரும்பி வந்த சிறுவனை மகாசுரனான ஹிரண்யகசிபு பல கேள்விகள் கேட்க, எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக நாராயண ஸ்மரணமே நம்மை காப்பாத்தும் அப்படின்னு குழந்தை சொன்னான். இதை தாங்காமல் ஹிரண்யகசிபு அந்த குழந்தைக்கு பலவித தீங்குகளை இழைத்தான். அந்த தீங்குகள் எல்லாத்திலிருந்தும் பிரக்லாதன் எந்த மனப்பான்மையை கொண்டு தப்பித்தான் அப்படிங்கறத பிரக்லாதன் காட்டிய வழிங்கிற தலைப்புல 3வது பாகத்துல பார்த்தோம். எந்த தீங்கும் இவனை ஒண்ணும் செய்யவில்லை அப்படின்னு தெரிஞ்சுண்ட உடனே ஹிரண்யகசிபு கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு இந்த பிரக்லாதனை திருப்பி பள்ளிக்கு அனுப்பிச்சான். பள்ளிக்கு சென்ற அந்த சிறுவன் மற்ற அசுர பிள்ளைகளுக்கெல்லாம் அதிசய வழியான அதிசய பாடமான இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். இத 4வது பாகத்துல அசுர பிள்ளைகள் கேட்ட அதிசய பாடம் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தோம். அசுர பிள்ளைகளும் கெட்டு போறார்கள் பிரக்லாதனோட சேர்ந்து அப்படின்னு நினைச்ச ஹிரண்யகசிபு மறுபடியும் பிரக்லாதனுக்கு பலவித தீங்குகளை இழைக்க ஆரம்பிச்சான். இந்த சமயம் எம்பெருமான் இந்த பாலனை பல வகைகளில் காத்தார் அப்படிங்கறத போன பாகமான 5வது பாகத்துல பார்த்தோம். பல தீங்குகள் செய்கிறான் ஹிரண்யகசிபு. அதுல கடைசியில கடலுக்குள்ள தூக்கி போட்டான் குழந்தைய. எப்படி போட்டான்? ஒரு கருங்கல்லுல கட்டி விட்டு, நாகபாசங்களால கட்டி அவனை தூக்கி எரிஞ்சுட்டு மேல மலைகளை கொண்டு அழுத்த சொன்னானாம் அசுர கிங்கரர்களை. அவர்களும் அப்படியே செஞ்சார்கள். ஆனால் அதிசயம், எம்பெருமானுடைய கிருபையினால ஆலிலை கண்ணன் போல மெதக்க ஆரம்பிச்சுட்டானான் பிரக்லாதன் சமுத்திரத்தின் மேல. இத்தனை வலிமையான சாமான்களையும் தாண்டி அவையெல்லாம் முழுக்கடிச்சுட்டு பிரக்லாதன் அவனை எந்த கல்லுல கட்டியிருந்தாலோ அந்த கல்லு மேல அப்படியே மொதந்துட்டு இருக்கான, ஒரு இலை மேல மொதக்கிற மாதிரி. இப்போ காலம் என்னவா இருந்ததுன்னு கேட்டா பிராத்த காலம், பிராத்த சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய காலம். எந்த நிலைமையில இருந்தாலும் நித்யானுஷ்டானத்தை தவறாமல் செய்யணும்னு நினைப்பார்களாம் பகவத் பக்தர்கள். ஏன்னா அனுஷ்டானத்தை பண்றது அப்படிங்கிறது பகவத் ஆக்ஞையை சிரேன ஏற்கொண்டு அதன்படி நடக்கிறது. பகவத் ஆக்ஞையின்படி நடக்கிறது தான் பகவத் பிரீத்திக்கு காரணமாக ஆகும். பகவத் பிரீத்திக்கு மேல என்ன வேணும் பக்தர்களுக்கு? அதனால எக்காரணத்தை கொண்டும் நித்யானுஷ்டானத்திலேருந்து தவறாமல் இருப்பார்கள் பாகவதோத்தமர்கள். பிரக்லாதன் சிறந்த பாகவதோத்தவன். அதனால இந்த நிலைமையிலையும் தன்னுடைய அனுஷ்டானம் தவறாமல் சந்தியாவந்தனத்தை செய்தானாம். என்ன சொல்லி செய்தான்? பிரசித்தமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி செய்கிறான். பிரக்லாதன் சொன்ன இந்த ஸ்லோகத்தை தான் பிறகு எல்லோரும் இன்றைக்கும் சந்தியாவதன் வந்தனத்திலே சொல்கிறார்கள்.
நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ அப்படின்னு சொல்லி அற்புதமான ஸ்தோத்திரத்தை பாடினான் பிரஹ்லாதன் எம்பெருமானை குறிச்சு. இந்த ஸ்தோத்திரத்துல பல விஷயங்களை சொல்றான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் பிரஹ்லாதன் சொல்றான், எம்பெருமானே நானே நீ அப்படின்னு அகமேவாக்ஷயோ நித்யஹ பரமாத்மாத்ம சம்ஸ்ரயஹ ப்ரஹ்ம சஞ்ஞோஹமேவாக்ரே ததாந்தே ச பரஃபுமான் அப்படின்னு விட்டான். நானே நாராயணன் அப்படின்னு விட்டான் பிரஹ்லாதன். இது என்ன நடக்கிறது? இத்தனை நாள் ஹிரண்யகசிபு சொன்னதுக்கும் இப்போ பிரஹ்லாதன் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ஹிரண்யகசிபுவும் நானே நாராயணன்ங்கிறான், நானே எல்லாருக்கும் முதன்மையான கடவுள் அப்படிங்கிறான். இப்ப பிரஹ்லாதனும் அதையே தான் சொல்றான். இது என்ன ஆச்சரியம்? இது என்ன ஒரு புரியாத புதிர் அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா மகரிஷி இதை விளக்கி சொல்றார். பிரஹ்லாதன் ஸ்தோத்திரத்துல இப்படி பாடிவிட்டான், நானே நாராயணன் அப்படின்னு சொல்லிவிட்டான். இதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு எடுத்து சொல்றார். விசஸ்மார ததாத்மானம் நான்யத் கிஞ்சித் அஜானத அகமேவ அவ்யயோனந்த பரமாத்மேத்ய சிந்தையத் அப்படிங்கிறார். என்னன்னா ஒருவன் எம்பெருமானுடைய சிந்தனையிலேயே ஆழ்ந்து போயிட்டான்னா அவனுக்கு என்ன தோணும்? எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமான் அப்படிங்கிறது நன்னா தோணும். அது தோன்றது மட்டும் இல்லாமல் அதை அவன் உணர்வான். அப்படி உணர்ந்தால் எல்லாத்துக்குள்ளேயும் எம்பெருமான் இருந்து நியமிக்கிறான் அப்படிங்கறதை உணர்வான். எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் அப்படிங்கறதுல தானும் அடக்கம் தானே, அதனால எனக்குள்ள நாராயணன் இருக்கான் அப்படிங்கிற உணர்வு ரொம்பவும் ஆழ்ந்ததாக ஆயிடுமாம். அதனால நானே நாராயணன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவானாம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவானாம். அப்படிதான் நம்ம எல்லாம் சிந்தனை செய்வோமாம் மோட்சம் போனதுக்கு அப்புறம். மோட்சம் போனதுக்கு அப்புறமேன் நம்மாழ்வாரை போல தெளிந்த ஞானம் உடையவர்கள், முதிர்ந்த பக்தி உடையவர்கள் இந்த இடத்திலேயே கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலத்தீசன் வந்தேரக்கொலோ அப்படின்னு பாடுவார்கள். அவர்களுக்கு அந்த ஞானம் அந்த உணர்வு எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் காரணபூதன், நமக்கும் அந்தர்யாமியா இருக்கான், அதனால நாமே நாராயணன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது விளங்குமாம். அப்பேற்பட்ட முதிர்ந்த ஒரு ஞானத்தின் நிலைமையில் பிரஹ்லாதன் சொன்ன வார்த்தை இந்த ஸ்துதியில உள்ளது. இப்படி பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்ணின உடனே எம்பெருமான் ரொம்ப பிரசன்னனாகி பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன வரம் வேண்டுமோ கேள் பிரஹ்லாதா, உனக்கு நான் கொடுக்க கடவேன் அப்படின்னான் எம்பெருமான். பிரஹ்லாதன் கேட்டான், எம்பெருமானே எனக்கு உம்ம கிட்டக்க அச்சஞ்சலமான பக்தி வேணும். அது எப்படி வேணும் தெரியுமோ? இந்த அவிவேகிகள்லாம் இருக்காளே, அதாவது உலகத்துல உலக விஷயங்கள்ல ஈடுபாடு உடையவர்கள், அவர்களுக்கு எப்படி இந்த உலக விஷயங்கள்ல என்ன பண்ணாலும் ஈடுபாடு குறையறதே இல்லையோ, அத போல அடியேனுக்கு உம்ம கிட்டக்க ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னு நானான் பிரஹ்லாதன். ரொம்ப ஒசந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். இந்த சம்சாரத்துல பல கஷ்டங்கள் உண்டு, இருந்தாலும் சம்சாரத்துல உள்ள ருச்சி எங்கேயாவது குறையறதோ? நாலு வடை சாப்பிட்டா வயத்த வலி வருது, அந்த வயத்த வலி போனதுக்கு அப்புறம் திருப்பி வடை சாப்பிடணுங்கிற எண்ணம் வருதே, அத போல சம்சார விஷயத்துல அவிவேகிகளுக்கு ருச்சி போகவே போகாதாம். அத போல எம்பெருமானே உம்ம கிட்டக்க எனக்கு ருச்சி போக கூடாது அப்படின்னு கேட்கிறான் பிரஹ்லாதன். தா பிரீதிர் அவிவேகானாம் விஷயேஸ்வனபாயினி துவாம் அனுஸ்மரதா சாமே ஹிருதயான்மாபசற்பது அப்படிங்கிறான். உம்முடைய ஸ்மரணையானது என்னுடைய ஹிருதயத்திலேருந்து போகவே போகக்கூடாது. எப்படி அவிவேகிகளுக்கு இந்த சம்சார ருச்சியானது ஹிருதயத்திலேருந்து போறதே இல்லையோ அத போல அப்படின்னா எம்பெருமான் சிரிச்சார். பிரஹ்லாதா உன்கிட்டக்க இல்லாததா கேளுப்பா, இருக்கிறதே கேட்கறிய, அதுவும் எவ்வளவு அதிகமா வச்சுட்டு இருக்காத, உங்ககிட்டக்க கொட்டி கொட்டி இருக்கே என்னுடைய ஸ்மரணையானது என்கிட்ட இருக்கிற பக்தியானது, அப்படி இருக்கும் பொழுது அதையே திருப்பி கேட்டு என்ன பிரயோஜனம், வேற ஏதாவது கேள் அப்படின்னார் எம்பெருமான்.
இந்த இடத்துலதான் பிரகலாதன் அழகான ஒரு விஷயத்த கேட்டான். பிரகலாதனுக்கு ஒரே ஒரு வருத்தம் இருந்துதான் வாழ்க்கையில. அது என்ன? தன்னுடைய அப்பா இப்பேற்பட்ட ஒரு மகாராஜா, இவ்வளவு படித்தவர், கஷ்யபர்னுடைய புத்திரர், இருந்தாலும் இப்படி எம்பெருமான் கிட்டக்க பக்தி இல்லாம இருக்காரே, எம்பெருமான திருவாராதனம் பண்ணாம இருக்காரே அப்படிங்கிற பெரிய வருத்தம் இருந்துதான். அதனால எம்பெருமான் கிட்டக்க அவன் கேட்டான், எம்பெருமானே எங்க அப்பா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், உம்ம கிட்டக்க பக்தி இல்லாமல் இருந்தாலும், உம்முடைய பக்தனான என்ன துன்பம் செய்திருந்தாலும், அவருடைய மனச நீர் மாத்தணுமே. வைபக்தி மதோ த்வேஷாத் அர்கம் தத் சம்பவம் சயத் த்வத் பிரசாதாத் பிரபோ சத்யஸ்தேன முச்சியமே பிதா அப்படின்னு கேட்டான். எம்பெருமானும் சிரிச்சுண்டே, உன்னுடைய இந்த மனோரதமானது பூர்த்தி ஆச்சு அப்படின்னார். பிரீத்திமாம்ஸ்டாபவத் தஸ்மின் அனுதாபி மகாசுரஹா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை போடுறார் பராசர மகரிஷி. எம்பெருமான் ததாஸ்து அப்படின்னு சொல்லிவிட்டார், நீ கேட்ட வரத்தை கொடுத்தேன் அப்படின்னார். கொடுத்துட்டாராம் எம்பெருமான். என்ன வரம்? ஹிரண்யகசிப்பு நல்லவனாக மாறி எம்பெருமான திருவாராதனம் பண்ணணும்னு கேட்டிருக்கான் பிரகலாதன். கொடுத்தேன் விட்டார் எம்பெருமான். அடுத்த ஸ்லோகத்தை மகரிஷி போடுறார், உடனே ஹிரண்யகசிப்பு இந்த குழந்தைய பாரி கட்டி அணைச்சுண்டானாம், முத்தம் கொடுத்தானாம். அப்பா குழந்தை பிழைச்சி வந்தியே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உன்னை, என்னென்னலாம் செஞ்சுட்டேன், உனக்கு இழைக்க கூடாத தீங்குகளையெல்லாம் கணக்கிட முடியாத அளவுக்கு ஏச்சுட்டேனே, தாங்க முடியாத ஒரு துன்பத்தை உனக்கு கொடுத்துட்டேனே, ரொம்ப தப்பாயிடுத்து அப்படின்னு பஷ்டாத்தாப்பம் நிறைஞ்ச மனசோட பிரகலாதன் கிட்டக்க மன்னிப்பு கேட்டுண்டானாம். அனுதாபி மகாசுரஹா, அப்பேற்பட்ட அனுதாபம் இந்த மகாசுரனான ஹிரண்யகசிபுக்கு வந்தது அப்படின்னு போட்டார் ஸ்லோகத்தை மகரிஷி. மேல சொல்றார், இதை கேட்ட உடனே பிரகலாதன் சந்தோஷப்பட்டு ரொம்ப எழுந்த மனசோட நீண்ட நாட்கள் பிதாவுக்கும் குருக்களுக்கும் சுஸ்ரூஷை பண்ணிண்டிருந்தான் அப்படின்னு போட்டார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் அவர் போட்டது என்ன? ஒரே ஒரு ஸ்லோகம், அதோட முடிஞ்சு போச்சு பிரகலாத சரித்திரம். என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் நிருசிம்மஸ்வரூபியாக வந்து ஹிரண்யனை சம்ஹரித்ததுக்கு அப்புறம் பிரகலாதன் ராஜாவாக ஆனான். அவ்வளவுதான் இந்த ஸ்லோகம். பிதர்யுபரிதம் நீதே நரசிம்மஸ்வரூபிணா விஷ்ணுனா சோபி தைத்யானாம் மைத்ரேயா பூத்பதிஸ்ததா அப்படின்னு விட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப எப்படி சொல்லியிருக்கார் மகரிஷி? எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணினான் பிரகலாதன், வரம் கேட்டான், தன்னுடைய பிதா திருந்தனும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஏத்த மாதிரி பிதா திருந்தினாராம், இந்த குழந்தைய கொஞ்சினாராம், குழந்தை பிதா சுஸ்ரூஷ பண்ணினானாம். அதுக்கப்புறமா எம்பெருமான் ரிசிம்மனா வந்தார், சம்ஹரித்தார், முடிச்சுட்டார் மகரிஷி. என்ன சமாச்சாரம் அப்படின்னு விசாரித்து பார்த்தார்கள் பெரியவர்கள். 45ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அழகிய வியாசம் எழுதியிருக்கார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு தமிழ்ல. அவர் சொல்றார், இந்த இடத்துல பராசர மகரிஷி நம்முடைய கற்பனைக்கு விட்டுட்டார். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. பிரகலாதனுக்கு ஹிரண்யகசிப்பு திருந்தனும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. ஆனா ஹிரண்யகசிப்பு துஷ்டன், அவன் திருந்த மாட்டான். அவனுடைய ஸ்வபாவம் அவனை திருந்த விடாது. அவனுடைய கர்மா அவன் கண்ணை மறைச்சி அவனுக்கு நல்வழியை காட்டாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வார் எம்பெருமான்? தன்னுடைய பக்தனுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்யணும், தான் எதற்காக அவதாரம் பண்ணணும்னு தேவர்கள்லாம் காத்துட்டு இருக்காளோ அதையும் பூர்த்தி பண்ணணும், நிருசிம்மனாக வந்தாகணும். ஏன்னா நிருசிம்மனா வந்தால்தான் பிரம்மா கொடுத்த வரத்தின்படி ஹிரண்யனை சம்ஹரிக்க முடியும், அதுவும் செய்ய வேண்டிய காரியம். இப்படி இருக்கும் பொழுது எம்பெருமான் என்ன செய்தார்? அதற்கு பதில் சொல்றார்கள் பெரியவர்கள், எம்பெருமான் தானே பிரகலாதனுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்வதற்காக நீண்ட நாட்கள் ஹிரண்யகசிபுவாக வந்தான் அப்படின்னு விட்டார். இதுதான் பெரிய ரகசியம் பிரகலாத சரித்திரத்துல. எம்பெருமான் ஹிரண்யகசிபு வேஷம் போட்டுண்டு வந்துட்டார் கொஞ்ச நாள். அவனோடையே இருந்துண்டு எம்பெருமான் தனக்குத்தானே திருவாராதனம் பண்ணிக்கிறார் ஹிரண்யகசிபு ரூபத்துல இருந்துண்டு. இப்படி கொஞ்ச நாள் பிரகலாதன் சந்தோஷப்படும்படியாக இருந்துட்டு அதுக்கப்புறமாக நிருசிம்மனா வந்து ஹிரண்யனை சம்ஹரிச்சு தேவர்களுக்காக காரியத்தை பண்ணி கொடுத்தார்.
எம்பெருமான் இப்படி அவதாரங்கள் செய்வாரோ அப்படின்னு கேட்டா அவசியம் செய்வாராம். இதுதான் எம்பெருமானுடைய அவதார ரகசியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்றார். எம்பெருமான் பல பல அவதாரங்கள் எடுக்கிறார். பன்னியா வரார், கூர்மமா வரார், நிசிம்மனா வரார், எப்படியோ அவதாரங்கள் எடுக்கிறார். எதுக்காக அப்படி அவதாரம் எடுக்கணும்? இப்போ நிருசிம்மனா வந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ஹிரண்யகசிபு கண்ணாப்பினான்னு வரம் வாங்கி வச்சிருக்கான். மிருகத்தால சாகக்கூடாது, மனிதனால சாகக்கூடாது, உயிர் இருக்கிறத்தால சாகக்கூடாது, உயிர் இல்லாததுனால சாகக்கூடாது, அப்படி இப்படின்னு வாங்கி வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் ஏத்தா போல ஒரு அவதாரம் எடுக்கணுங்கிறதுக்காக நிருசிம்மாவதாரத்தை செய்தான். ஆனால் இந்த பன்னியா அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக எம்பெருமான் பன்னியா வரணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஆச்சாரியாள்லாம் சொல்லுவா, சாதாரணமா ஒருவனுடைய சொத்தை இன்னூத்தன் அபகரிச்சானால் அவன் பன்னியா பிறக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதா. சொத்தை அபகரிச்சுட்டானால் அதுக்கு தண்டனை பன்னியான பிறப்பு. இப்போ ஒருத்தன் பிரபத்தி பண்ணிவிட்டான்னா அவனுக்கு இந்த தேகாவசானத்துல மோக்ஷம் அப்படின்னு ஆச்சாரியாள்லாம் வாங்கி கொடுத்துடுறான். ஆனா இவன் பலவித பாபங்கள் பண்ணிண்டே இருக்கான். பிரபன்னன ஆனதுக்கு அப்புறமும் இன்னூத்தருடைய சொத்தை அபகரிக்கிறான், எதையோ பண்றான். அப்படி எல்லாம் இருந்தா இப்ப என்ன பண்றது? இந்த தேகாவசானத்துல அவனுக்கு மோட்சமும் கொடுத்தாகணும். இவர் சாஸ்திரத்துல விதிச்சிருக்கிற தானே போட்ட அந்த நியமனத்தையும் கடைபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? பார்த்தாள் பிராட்டி தயாதேவி, அவ சொன்னா, எம்பெருமானே, அவன் பன்னியா பிறந்து கழிக்க வேண்டிய அந்த பாபத்தை எல்லாம் நீரே பன்னியா பிறந்து தீத்துடும். நீர் ஒரு கோடி பிரபன்னர்கள் பன்னியா பிறக்க வேண்டி இருக்கிறதுக்கு பதிலாக பன்னியா பிறந்துடும் அப்படின்னு விட்டா கருணாதேவி தயாதேவி. அதற்காக இந்த மாதிரி பலவித மானமில்லாத பிறவிகளை, மானமிலா பன்றியாம்னு ஆண்டாள் சொல்லுவா, இந்த மாதிரி பிறவிகளை அவதாரம்ங்கிற பேர்ல எம்பெருமான் எடுத்து நாமெல்லாம் அப்படி எடுக்க வேண்டிய பிறவிகளை கழிக்கிறார் எம்பெருமான் அப்படின்னு காண்பித்துக் கொடுக்கிறார். அவதரண விசேஷைஹி ஆத்ம லீலாபதேசைஹி அவமதி மனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன் ரிஷபசிகரிநாதத்வநிதேசே நூனம் பஜதி சரண பாஜாம் பவினோ ஜன்ன பேதான். இந்த மாதிரி பலவித அவதாரங்களை பக்தர்களை பிழைப்பிப்பதற்காக எம்பெருமான் எடுக்கிறான் அப்படின்னு தெரியறது. நம்மளை காப்பாற்றணும், நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் பிறவிகள் எடுக்கிறான். அதே போல இந்த இடத்துல பிரஹ்லாதனுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்யணும்னா ஹிரண்யகசிபுவாக கூட எம்பெருமான் அவதாரம் செய்யறதுக்கு தயங்கறதில்லை. அப்பேற்பட்ட கருணை எம்பெருமான் இடத்துல உண்டு. ஆக பிரஹ்லாதனுக்காக எம்பெருமான் எடுத்தது ஒரு அவதாரம் இல்ல, மூன்று அவதாரங்கள். முதல்ல சாட்சாத்காரமாக கொடுத்தான் பிரஹ்லாதனுக்கு அந்த கடல்ல அவன் ஸ்தோத்திரம் பண்ணின உடனே அவன் முன்னாடி சதுர்புஜனாக தோன்றினான் எம்பெருமான். இது முதல் அவதாரம். அடுத்தது ஹிரண்யகசிபுவாகவே இருந்து அவனோட சேர்ந்து அவனே ஆராதனம் பண்ணின்றான். மூன்றாவதாக தான் நிருசிம்மனாக வந்து ஹிரண்யனை சம்ஹரித்து தேவர்களுக்காக காரியம் பண்ணி கொடுத்தான். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பிரஹ்லாத சரித்திரம் தான் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கே தவிர நிருசிம்மாவதாரம் விஸ்தாரமாக அல்ல. அந்த நிருசிம்மாவதாரத்தை ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும் பொழுது விஸ்தாரமாக கேட்டுக்கொள்ளலாம். இப்போ பிரஹ்லாத சரித்திரத்துக்கு பலஸ்ருதி சொல்றார் மகர்ஷி. பிரஹ்லாத சரித்திரத்தை ஒருவன் கேட்டானால் அவனுக்கு உயர்ந்த ஞானம் பிறக்குமா? எது உயர்ந்த ஞானம் அப்படின்னு கேட்டா சம புத்தி இருக்கணும். சமயஜ்ஞா அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. எல்லாரையும் சமமாக பாவிக்கிறது எம்பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய திருவாராதனம் யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் நமக்கு எப்படி எப்பொழுதும் ஹிதத்தையே நினைச்சுப்போமோ அதே போல பிறர் பக்கலிலும் ஹிதத்தையே நினைக்கணும். எப்பொழுதும் அசூயப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றார் மகரிஷி. பிரஹ்லாத சரித்திரத்தை எவன் ஒருவன் பௌர்ணமியில, அமாவாசையில, அஷ்டமியில, துவாதசியில கேட்கிறானோ அவனுக்கு கோதானம் பண்ணின பலன் கிடைக்குமா?
பசுமாட்டை தானம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்குமா. ராத்திரி பிரகலாத சரித்திரம் கேட்டா கார்த்தால செஞ்ச பாபம் போகுமா. கார்த்தால பிரகலாத சரித்திரம் கேட்டால் முன்னாடி நாள் ராத்திரி செஞ்ச பாவம் போகுமா. அப்பேற்பட்ட பாப நாசினியாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பலஸ்ருதி சொல்றார், பிரக்லாதம் சகலாபத்சு யதா ரக்ஷிதவான் ஹரிஹி ததா ரக்ஷதி யஸ்தஸ்ய ஸ்ருணோதி சரிதம் சதா. இந்த சரித்திரத்தை யார் ஒருவன் கேட்கிறானோ அவனை எம்பெருமான் பிரக்லாதனை எப்படி ரட்சித்தானோ அதை போல ரட்சிப்பான் அப்படின்னு வசந்த பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறார். இப்படி பிரக்லாதனுடைய வசந்த சரித்திரத்தை, விஷ்ணு புராணத்தினுடைய ஹிருதயமான சரித்திரத்தை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் அனுபவித்தோம். மேல விஷ்ணு புராண கதைகளை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.